அறிவியல் விழிப்புணர்விற்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருதை பெற இருப்பது. நடுநிலை பள்ளியிலேயே ஆய்வகத்தை கட்டி வைத்தவர். இயற்கை வேளாண்மையால் பசுஞ்சோலையை நட்டு வைத்தவர். அறிவியலை பாடல்களாக்கி ஆனந்தம் ஊட்டுகிறார். அதிநவீன கற்பித்தலுக்கு அருமை உதாரணமாய் இருக்கிறார். மாநிலம் கடந்தும் இவர் மாணவர்கள் பெற்று வருவன மட்டுமல்ல, மதிமிகு மாணவர்களால் இவர் பெறும் பதக்கங்களும் எண்ணிருந்தவையே. யார் இவர் என்பதை திரை காட்டட்டும். இவருக்கு பகல் இரவு என்று பேதமில்லை, பசி உறக்கம் உணர்ந்ததில்லை. சாதாரண மாணவர்கள் கூட இவர் பார்வைப்பட்டால் சாதனையாளர்களாக மாறிவிடுவார்கள். அரியலூர் மாவட்டம் தேவாமங்கலம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஓர் அதிசய பிறவி அறிவியல் ஆசிரியர் திரு இலா செங்குட்டுவன். அறிவியல் விழிப்புணர்வின் மூலம் மாணவர்களை விஞ்ஞானிகளாக்கும் முதல் படியில் முனைப்போடு செயல்படும் உத்தமர். அறையிலே சிறைப்பட்டு பாடம் கற்பிக்கும் முறையை முறியடித்து பரந்த வெளியில் அறிவியல் பாடம் பாட்டுடன் கற்றுத்தருபவர். மணி செய்த பெட்டியும் இதுதான் இதுதான். நடுநிலை பள்ளியில் மேல்நிலை பள்ளிக்கான அறிவியல் ஆய்வுக்கூடத்தை செவ்வனே உருவாக்கியவர். சுமாரான இடத்தில் கூட தன் சொந்த முயற்சியில் ஸ்மார்ட் கிளாஸ் நடத்துபவர். தனித்துவமிக்க ஆசிரியர் என்று நமது அப்துல் கலாம் கையால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். மேதகு அப்துல் கலாமின் பாதை வழியிலே தானும் நடந்து தன் மாணவர்களுக்கு அறிவியல் விழிப்புணர்வு தந்து வழிநடத்தி செல்கிறார். இந்த ஆசிரியரின் மாணவர்களுடைய ஒரு அணுகுமுறை மிக சிறப்பாக இருக்கிறது. எல்லா ஆசிரியர்களோட பாடம் நடத்தும்பொழுது அந்த மாத்தி யோசி அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் அவர் வச்சுக்குவார். எந்த ஒரு இதை கொண்டு போகணுன்னாலும் பசங்களுக்கு ஈஸியாக அது மாணவர்களுக்கு பதிகிற அளவுக்கு ரொம்ப எளிமையாக அந்த பாடத்தை நடத்துவாங்க. தமது 11 ஆண்டுகால ஆசிரியர் அனுபவத்தில் அறிவியல் அரும்பணிக்காக இதுவரை 12 மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடம் தமது மாணவர்களுக்கு பாராட்டும் பரிசும் பெற்று தந்திருக்கிறார். இவரது மாணவர்கள் மாநில தேசிய அளவிலும் பல அறிவியல் கண்காட்சி போட்டியில் உயரிய பரிசுகள் பெற்றிருக்கிறார்கள். எங்க ஸ்கூல்ல இருந்து பசங்க நிறைய இடத்துக்குலாம் போயிருக்காங்க, மெடல்லாம் வாங்கியிருக்காங்க. என்னுடைய பிள்ளைகள் கூட அவர்கிட்ட தான், 3 பிள்ளைங்களும் படிச்சுது. ஒரு பையன் எம்பிபிஎஸ் மருத்துவ படிப்பு படிக்கிறான். என் பொண்ணு சாருகிட்ட அறிவியல் பாடத்தில் படித்ததுனால 10வதுல வந்து 100க்கு 100 அறிவியல் பாடத்தில் வாங்கியிருக்கு. அகில இந்திய அளவில் சைல்ட் சயின்டிஸ்ட் அவார்ட். அது மட்டுமின்றி குடிசைகளில் இருந்து வரும் ஏழை குழந்தைகள் பலரை வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானியாக்கி இருக்கிறார். மாணவர்களை வயல்வெளிகளுக்கும் காடுகளுக்கும் அழைத்து சென்று இயற்கையை கற்றுத்தருகிறார். தன் மாணவர்களுடன் பள்ளி வளாகத்தையே இயற்கை வேளாண்மை மூலம் பசுஞ்சோலையாக்கியிருக்கிறார். என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மாணவர்களை ஒரு சிறந்த அப்துல் கலாம் வழியில் நான் பார்க்க வேண்டும், சிறந்த மாமணிகளாக நான் உருவாக்க வேண்டும், அவர்கள் அறிவியலில் சிறந்த வல்லவர்களாக மாற வேண்டும், ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் அவங்களுடைய விருதுகளை வாங்க வேண்டும், அதற்கு நான் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதை எனது லட்சியமாக இருக்கிறது. மாணவர்களின் அன்புக்கு பாத்திரமான இந்த அறிவியல் ஜீவிக்கு அறிவியல் விழிப்புணர்வுக்கான புதிய தலைமுறை ஆசிரியர் விருது 2016 வழங்குவதில் பெருமைப்படுகிறது புதிய தலைமுறை. அறிவியல் விழிப்புணர்விற்கான புதிய தலைமுறை விருதையும் நற்சான்றையும் வழங்க தமிழ்நாடு அறிவியல் கூட்டமைப்பின் தலைவர் பேராசிரியர் திருமிகு மோகனா அவர்களையும், ஆவடி கேந்திர வித்யாலயாவின் துணைத் தலைவர் திரு கிருஷ்ணசாமி அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். திரு இலா செங்குட்டுவன் அவர்களை விருதையும் நற்சான்றையும் ஏற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இந்த விருதை வாங்கும்பொழுது எனக்கு மிக சந்தோஷமாக இருக்கிறது. நான் பிறந்த இந்த தமிழ் மண்ணிற்கும்
என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கும், எனக்கு கல்வி புகற்றி செம்மையாக்கிய எனது ஆசிரிய பெருமக்களுக்கும், எனது கல்வி பணியில் உறுதுணையாக இருந்து எனது ஊக்கப்படுத்திய எனது துணைவியார் அவர்களும், எனது பள்ளி குழந்தை செல்வங்களுக்கு இந்த விருதை நான் அர்ப்பணம் செய்கிறேன்.